மாநாடு ட்ரெய்லர் பார்த்தீங்களா? நான் இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் படங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்த்துருப்போம், தமிழில் இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் அதிகமாக வளர்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. எஸ்பெஷலி இதில் டைம் லூப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டெலிகிராமில் பிங்க் பண்ணி இந்த டைம் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன ஜிகே படத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தில் சயின்ஸ் இருக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா அது படம் கிடையாது, அது எங்கே இருந்தாலும் நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மாநாடு ட்ரெய்லரில் வர்ற அந்த டைம் லூப் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, சயின்ஸில் டைம் லூப்பை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸில் இது வரைக்கும் என்ன மாதிரியான படங்கள் டைம் லூப்பை பேஸ் பண்ணி வந்திருக்குது, இந்த டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து எப்படி வெளில வருவாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஓகே, டைம் லூப்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். டைம் லூப் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே நம்ம சுற்றி சுற்றி திரும்ப அந்த காலத்தையே அனுபவிக்கிறது. இது வந்து டைம் ட்ராவல் மாதிரி கிடையாது. டைம் ட்ராவல் அப்படிங்கிறது பாஸ்ட்டுக்கு போகிறது, ஃப்யூச்சருக்கு போகிறது. ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு நம்மளால் டைமில் முன்ன பின்னன்னு போயிட்டு வர்றது டைம் ட்ராவல். ஆனால் இந்த டைம் லூப்பில் எந்த ஒரு மிஷினும் இருக்காது. திடீர்னு உங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் திடீர்னு மறுபடியும் காலையில் 8 மணிக்கு போவீங்க, திரும்ப சாயங்காலம் 6 மணி, மறுபடியும் காலையில் 8 மணின்னு ஒரு லூப்பில் திரும்ப திரும்ப அதே நாளை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க திரும்ப திரும்ப. இதுதான் டைம் லூப். இந்த மாதிரி டைம் லூப்பில் மாட்டிக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் வந்து இது ஏதோ தேஜா ஊ அப்படின்னு நினைப்பாங்க. தேஜா ஊ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒன்று செய்வீங்க, ஆனால் இது ஏற்கனவே செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ தான் ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வருவீங்க, ஆனால் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒன்று பேசுவோம், சில வார்த்தைகள்லாம் செய்வோம், இதே வார்த்தைகள் இதே இது எல்லாமே நான் ஏற்கனவே பண்ணனே அப்படின்ற மாதிரி தோணும். அதுதான் தேஜா ஊ. இது எல்லாருக்கும் லைஃப்பில் 1 or 2 times வந்திருக்கும். இது ஏன் நடக்குதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மூளையில் ஏற்படுற ஒரு சின்ன கிளிச், அதாவது நிறைய அதுக்கு ஹைப்போதிசிஸ் இருக்குது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நிறைய தேடி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இடது கண் வலது கண் ரெண்டுத்துலேருந்து வந்து உங்களுடைய சிக்னல், நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கான சிக்னல் மூளைக்கு போகும். இடது கண்ணில் முதல்ல போயிட்டு வலது கண் 1 ms வந்து டிலேவாக போச்சுன்னா ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, திரும்ப 100 ms வந்த உடனே இது ஏற்கனவே நடந்திருக்குன்னு மூளை தப்பாக நினச்சிக்கும். இது ஒரு சின்ன கிளிச்சாக இருக்கலாம். 2001 போலீஸ் நாட்டை சேர்ந்த ஒரு முதியவர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தேஜாவு வந்திருக்கு. எல்லாத்தையும் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி, ஒவ்வொரு சம்பவமும் அடிக்கடி ஏற்கனவே நடந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப சிவியராகவே அவர் வந்து டாக்டர் பார்த்துருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் நியூரலஜிஸ்ட், அவருடைய பிரெயின்லாம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வந்து அவருக்கு காக்னேட்டிவ் டிசார்டர் சம்திங் இருக்குது, அது மட்டும் இல்லை டெமென்ஷியா மாதிரியான சில மூளை சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக கூட அவருக்கு அடிக்கடி இந்த தேஜாவு வந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணாங்க. 2014 ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் கேஸ் ரிப்போர்ட் வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட், 23 பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர், அவருக்கு வந்து பெர்சிஸ்டன்ட் தேஜாவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த தேஜாவுடைய டைம் பார்த்தீங்கன்னா சில மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க, டக்குனு எப்படி நடந்த மாதிரி இருக்கும் அப்படி யோசிச்சிட்டே இருப்பீங்க, அப்படியே 1 ms அது மறந்து போயிடும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி பெர்சிஸ்டன்ட் தேஜாவு அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ். அதாவது தேஜாவுங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அவர் எங்கே போனாலும், எங்கே நடந்தாலும், எதை பார்த்தாலும், என்ன பேசினாலும், எந்த புக்கை படித்தாலும், நியூஸ் பார்த்தாலும், எல்லாமே ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கும் அவருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை வச்சு பெரிய ஸ்டடிலாம் பண்ணாங்க. நியூரலஜிஸ்ட் அவரோட பிரெயின்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது எந்த ஒரு ஆடான விஷயமும் இல்லை, எல்லாமே ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. பட் அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ஆங்ஸைட்டி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இதை வச்சு மேபி அதனால் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, கரெக்டாக ஏன் அவருக்கு இந்த தேஜாவு அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஓகே, கமிங் பேக் டு த டைம் லூப், நான் என்ன சொல்ல வரேன்னா, டைம் ட்ராவல், தேஜாவு இது ரெண்டு மாதிரியே தான் கிட்டத்தட்ட டைம் லூப் இருக்கும், ஆனால் இது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ டைம் ட்ராவல் அப்படிங்கிறது ஐன்ஸ்டீன் சொல்கிற மாதிரி ரிலேட்டிவிட்டி தேரி படி நிரூபிக்கப்பட்ட ஒன்று, அறிவிலாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அட்டாமிக் கிளாக்லாம் வச்சு அதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டைம் டைலூஷனில் மில்லி செகண்ட்ஸில் வந்து நம்ம டைம் ட்ராவல்லாம் வந்து பாசிபிள் ஆகிருக்கு, அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதே போல் தேஜாவு அப்படிங்கிறது மூளை சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதும் அறிவியலால் அணுகப்பட்டிருக்கு. ஆனால் இந்த டைம் லூப் அப்படிங்கிறது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சயின்ஸ் ஃபிக்ஷன், இது வந்து இதுவரை நிரூபிக்கப்படாத ஒன்று. இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு வந்து ஃபிக்ஷனான கான்செப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாட். அதனால தான் இந்த மாதிரி டைம் லூப் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த டைம் லூப் அப்படிங்கிறது இப்போ புதுசு கிடையாது. 1941 பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி சிறுகதை வந்திருக்குது, டபுள்ட் அண்ட் ரீடபுள்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்திருக்கு. இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக இந்த டைம் லூப் அப்படிங்கிற பேஸ் பண்ணி வந்த முதல் படைப்பு. பிறகு 1993 வந்த கிரவுண்ட் ஆக் டே அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இதுதான் ரொம்ப ஃபேமஸான டைம் லூப் படம். அதுக்கு பிறகு 2009 ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், ரொம்ப சிக்கலான கதையமைப்பு கொண்ட ஒரு டைம் லூப் திரைப்படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று. அதுக்கு பிறகு 2011 சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அதுக்கு பிறகு 2017 வந்து ஹாப்பி டெத் டே அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அதே வருஷம் 2017 நெட்ஃப்ளிக்ஸில் டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் என்ன அதை பற்றி டிகோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டார்க் சீரீஸ் அதுவும் ஒரு டைம் லூப் கான்செப்ட் தான். அதற்கு பிறகு 2019 பார்த்தீங்கன்னா கேம் ஓவர் அப்படின்னு தாப்ஸி அவங்களுடைய நடித்த ஒரு படம், அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் லூப் கான்செப்ட். அதுக்கு பிறகு 2021 மே இந்த வருஷம்
விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆஃப் த டெட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய டைம் லூப் சம்மந்தமான படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த டைம் லூப் அப்படிங்கிறது ஒரு படத்துடைய கதை கிடையாது, அது ஒரு பிளாட் தான். அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோடைய ஒரு சப் ஜென்ரா தான். இதை பேஸ் பண்ணி நிறைய திரைப்படங்கள் வர ஆரம்பிக்கும். தமிழில் முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு இது தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன் மாநாடு. ஸோ நல்ல ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாக இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் டைம் லூப்பை காட்டுவாங்க, திடீர்னு ஒருத்தர் டைம் லூப்புக்குள்ள மாட்டிப்பாரு. ஆனால் அது எப்படி நடக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம அதை கற்றுக்கலாம். இந்த டைம் லூப் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தேரி படி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பேஸ் டைமே வந்து ஒரு ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது, அதில் கிராவிட்டி மூலமாக ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரே வளையுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல டைம் டைலேஷன் நடக்குது, இதன் மூலமாக டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டைம் ட்ராவலுக்கான கான்செப்ட். இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரையே பிளாக் ஹோல் பயன்படுத்தியோ இல்லை டிப்ளர் சிலிண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரியான தாட் எக்ஸ்பெரிமெண்ட், அது வந்து அப்படி ஒரு சிலிண்டர் தான் என்ன ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் இருந்ததுன்னா நம்மளால் இது வந்து க்ளோஸ்டு டைம் லைக் கர்வை வந்து உருவாக்க முடியும். இதன் மூலமாக நம்ம ஒரு சின்ன பார்ட்டிகிளோ ஏதோ வந்து காலத்தை பின்னோக்கி போக முடியும், ஒளியோட வேகமாக போனால் அப்படின்னு ஒரு சின்ன வந்து ஒரு தியரட்டிக்கல் ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கான்செப்டை பயன்படுத்தி டைம் லூப் நிகழலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஷனாக சொல்லப்படுது. ஓகே, இந்த டைம் லூப்புக்கான ஃபார்முலா என்ன? சயின்ஸ் ஃபிக்ஷனில் இதுக்குன்னு சில ஃபார்முலாலாம் வச்சிருக்காங்க, டெம்ப்ளேட் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில லாஜிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைம் லூப் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ காலையில் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சு ஒருத்தர் எழுந்திருக்கிறார், அன்றைய நாள் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு, டக்குன்னு பார்த்தா திரும்ப காலையில் அந்த 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருப்பார், திரும்ப போகிற ஆக்சிடென்ட்ல இறப்பார், திரும்ப காலையில் 5 மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப்ங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிங்கிறது தான் டைம் லூப். அதாவது அவர் இறந்ததுக்கு பிறகு டைம் வந்து காலையில் 5 மணிக்கு ரீசெட் ஆகுது, திரும்ப ஓடுது, மறுபடியும் காலையில் 5 மணின்னு லூப் ஆகுது. ஸோ இது காலையில் 5 மணின்னு கிடையாது, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு போகலாம். ஸோ இது வந்து அந்த டேரக்டரோ இல்லை ஸ்டோரி ரைட்டரோ வந்து முடிவு பண்ணலாம் எந்த இடத்துல டைம் லூப் திரும்ப ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த டைம் லூப்பை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நாள் முன்னாடி போக முடியும், இல்லை ஒரு வாரம் முன்னாடி போக முடியும். ஏன், நீங்கள் பிறக்கிற டைம் கூட முன்னாடி போயிட்டு திரும்ப பிறந்து வளர்ந்து இதே இடத்துக்கு வந்துட்டு திரும்ப ரீசெட் ஆகிற மாதிரி கூட பண்ண முடியும். அதுக்கான எல்லா சுதந்திரமும் சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்குது. ஸோ இப்படி இந்த டைம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ரூல். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, இந்த கதாபாத்திரத்துக்கு நாம் ஒரு டைம் லூப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான். சில திரைப்படங்களில் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு தெரியாது, திரும்ப திரும்ப லூப்பில் வந்துட்டுருக்கும். சில படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சால் தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்கிறதால தான் பெருவாரியான படங்களில் அந்த கதாபாத்திரம் தான் ஒரு டைம் லூப்பில் இருக்கிறதா தெரியும். இப்போ இந்த மாநாடு படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு தெரியுது, டாப்ஸிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஓவர் படத்தில் தெரியும். இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரம் நம்ம திரும்ப திரும்ப இதே செஞ்சுட்ருக்குமே, நான் தேஜா உள்ள இருக்கனா இல்லையா அப்படிங்கிற குழப்பத்துக்கு ஆட்படும். ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்கு தான் டைம் லூப்பில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே பெருசாக ஒரு விஷயத்தெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் சுட்டு கொல்லப்படுறார், அதை அப்படியே தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. அதே மாதிரி சோர்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும், ஸோ அந்த படத்தில் உடனே தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு தடையும் இவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு இறந்து போகிறாங்கன்னா திரும்ப மீண்டு வருவாங்க, இறக்குறாங்க திரும்ப மீண்டு வருவாங்க, ஒவ்வொரு லூப்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன 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 விஷயங்களை தான் நவுத்த முடியும். அப்படி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க செய்வதன் மூலமாக அந்த டைம் லூப்பில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அடுத்த ரூல் என்னன்னா, இந்த டைம் லூப்பை அவங்களால பிரேக் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு தன்னைத்தானே அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டோ இல்லை ஏதோ செஞ்சு தான் இறந்துட்டா இந்த லூப் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த லூப் பிரேக்கே ஆகாது. அதுக்கு காரணம் ப்ரீ டெஸ்டினேஷன் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே முன்முடிவு எடுக்கப்பட்ட, நீங்கள் இந்த டைம் லூப்பில் ப்ரெசன்ஸ் ஆனாலும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த டைம் லூப்பில் இந்த டைம் லைனில் எந்த சேஞ்சும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் பேரடாக்ஸ். ப்ரீ டெஸ்டினேஷன் ஒரு படம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். கடைசி மிக முக்கியமான ரூல் என்னென்னா, இந்த டைம் லூப்புக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த கதாபாத்திரம் இந்த மெயினான கேரக்டர் ஏன் இந்த டைம் லூப்பில் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் திரும்ப 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 இந்த லூப் நடக்கும். ஒவ்வொரு தடையும் அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, கடைசியாக அந்த லூப் முடியும் பொழுது அதை சாதிச்சிருவாங்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். கிராண்ட் ஆஃப் டே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் லூப்லையும் அவருடைய கதாபாத்திரம் மாறி 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 ரொம்ப இலகிய ஒரு மாதிரியான மேன்மையான ஒரு மனிதனாக அவர் மாறுவார். அதுக்கு பிறகு தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அந்த படத்தில். ஹாப்பி டெத் டே படத்தில் அந்த முக்கியமான கேரக்டர் தான் எப்படி செத்தோம் அப்படிங்கிற அந்த பசலை சால்வ் பண்ணுறது தான் முக்கியமான காரணமாக இருக்கும். சோர்ஸ் கோட் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் வந்து இந்த அட்டாக் எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு லூப்லையும் வந்து ஒரு சின்ன சின்ன முயற்சியாக எடுத்து கடைசியில் அவர் வின் பண்ணுவார். அதே மாதிரி கேம் ஓவர் படத்தில் டாப்ஸி ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு பர்ஃபெக்டாக ஒன்று இடத்துலேயே ஒரு ஒரு மூமெண்ட் எடுத்து வச்சுட்டு மூணாவதில் கச்சிதமாக ஒரு விஷயத்த முடிப்பாங்க. ஸோ அப்படி இந்த டைம் லூப் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். இந்த மாதிரி ஒரு ரீசன் வச்சுட்டு எஸ்பெஷலி இந்த தேஜாவு மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது சில வினாடி சில நிமிஷம் வந்து நம்ம ஏற்கனவே நடந்தது மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலே அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு டைம் லூப்பில் என்டையராக ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னும்போது அது அவனுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். நம்ம ஏதோ ஒரு வேலையை செஞ்சாகணும், ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அது என்னன்னு தெரியல, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த டைம் லூப்பில் ஒவ்வொரு டைமும் டைம் லூப்பில் இருக்கிறோங்கிறத அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு லூப்லையும் அதை அவங்க நம்புறாங்களோ நம்பளையோ அதை அவங்க கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிளாட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு பேஸ் அமைச்சு கொடுக்கும். இதன் மூலமாக இந்த கதையில் வந்து நம்ம நிறைய விளையாடலாம். ஸோ அப்படி தான் இந்த மாநாடு படத்தில் டைம் லூப்பை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான கதை அமைச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதில் எனக்கு இன்னும் ஸ்பெஷலாக தெரியுது என்னன்னா, வழக்கமாக நம்ம பார்த்த டைம் லூப் படத்தெல்லாம் ஒரே ஒரு கதாபாத்திரத்துக்கு அந்த டைம் லூப்பில் இருக்கிற கதாபாத்திரம் மட்டும்தான் நம்ம லூப்பில் இருந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் நடந்துட்டு மாதிரியே இருக்குன்னு தெரியும். ஆனால் இதில் வந்து எஸ் ஏ சூர்யாவும் அந்த விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே டைம் லூப்பில் இருக்காங்களா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
எனிவே, சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் தமிழில் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.